மதிமுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். காலத்தை வென்ற இஸ்லாம் என்ற இந்த தொடரில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக, நடைமுறைக்கு சாத்தியமானதாக, அறிவுக்கு ஏற்றதாக இருப்பதை நம்ம பார்த்து வருகிறோம். கடந்த சில வாரங்களாக கடவுள் நிலைப்பாட்டை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, அது சரியானதா, உலகத்தில் நிலவுகிற மற்ற கடவுள் கொள்கை சரியானதா என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்க முடியும் என்பதை நம்ம தர்க்க ரீதியாக பார்த்தோம். பல கடவுளுங்கிறது எப்படி உருவாகிறது? ஒரு கடவுள் தான் இருக்க முடியும்னு சொல்லும் பொழுது அப்போ எதனால் பல கடவுள்கள் உருவாகிறது என்ற காரணத்தை நம்ம விளங்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்ம ஒரு தவறான ஒரு முடிவில் இருக்கிறோம். ஒரு கடவுள் கொள்கையிலிருந்து மாறிட்டது காரணம் என்னென்று அறிந்து கொண்டால் அதுக்கு தீர்வும் கிடைத்துவிடும். முதலாவதாக கடவுளை பற்றிய நம்பிக்கையில் கடவுளுக்கு மனைவி இருக்கிறார்கள், மகன்கள் இருக்கிறார்கள், கடவுளுக்கு தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார் என்றெல்லாம் ஒரு நம்பக்கூடிய நிலைமை பல மதங்களில் காணப்படுகிறது. இப்படி இருக்கும் பொழுது தாராளமாக பல கடவுள் நுழைந்துவிடும். கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான், அந்த கடவுளுக்கு ஒரு மகன் இருந்தால் கடவுள் மகன் கடவுள் தானே. அப்போ ஒரு கடவுளுக்கு தந்தை இருக்கிறார்னு சொன்னால் கடவுளை பெற்ற தந்தையும் கடவுள் தானே. அப்போ அவங்க கடவுளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்னு சொன்னீங்கன்னா அண்ணன் தம்பி மாமா மச்சான் என்று எல்லாரும் வந்து விடுவார்கள். எல்லாமே கடவுளாகத்தான் இருக்க முடியும். ஒரு இனத்துக்கு பிறக்கக்கூடியவர்கள் அந்த இனத்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆடுகள் ஈனுகிற குட்டிகள் வந்து ஆடுகளாகத்தான் இருக்கும். மாடுகளுடைய கன்றுகள் வந்து மாடுகளாகத்தான் இருக்கும். மனிதனுடைய சந்ததிகள் மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். கடவுள்னு ஒரு இனம், ஒரே இனம்னு வைங்க, அந்த கடவுளுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவங்களும் கடவுளாக இருப்பாங்க. இவருக்கு என்னவெல்லாம் ஏழுமோ அது எல்லாமே அவருடைய பிள்ளைகளுக்கும் ஏழும். பிள்ளைன்றது அர்த்தம், பிள்ளைகள்னு அர்த்தம் சொன்னாலும் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்முடைய தாய் தந்தையருக்கு என்னென்னலாம் இயன்றது அதெல்லாம் நமக்கு ஏழும். அப்படி தான் அந்த மனிதன்கிற தன்மையில் மாற்றம் இருக்காது. இப்போ எதனால் இந்த பிரச்சனை வருது, நிறைய கடவுள் வருதுன்னு சொன்னால் கடவுளை நம்பும் பொழுது கடவுள்னு சொன்னால் அவன் தனித்தவன் என்று நம்ப வேண்டும். இஸ்லாம் சொல்கிறது, இஸ்லாம் எப்படி சொல்கிறோன்னா கடவுள்னு ஒருத்தன் மட்டும் நம்பினா பத்தாது. கடவுள் என்று சொன்னால் லம் எளிது ஒலம் யூலத், அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவில்லை. அதாவது அவனுக்கு பெற்றோரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இப்படி இஸ்லாம் வந்து தன்னுடைய கடவுள் கோட்பாட்டை உலகத்துக்கு சொல்கிறது. அப்போ நீங்கள் கடவுளை நம்பும் பொழுது கடவுளுக்கு தாய் இருக்கிறார், தந்தை இருக்கிறார் நீங்கள் நம்பிட்டங்கன்னு சொன்னால் அந்த கடவுளையே பெற்றெடுத்தவங்க தானே கடவுளாக இருப்பாங்க, அப்படி ஆகிவிடும். கடவுளுக்கு மனைவி இருக்கிறார்னு சொன்னால் அந்த இனத்தில் தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கடவுள்னா பெண் கடவுள், கடவுளும் கடவுளும் சேர்ந்து தான் கடவுளை பெற முடியும் அப்படின்னு வைத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்போ அந்த மனைவி அது ஒரு கடவுளாக இருந்து விடுவார்கள், அப்படி வந்துடும். அப்போ அந்த மனைவிங்கிறவங்கள வந்து யார் படைச்சான்னு வரும், அவங்களே சுயம்புவாக இருக்கிறாங்களான்னு வரும். இப்படி பல குழப்பங்களில் வந்து முடிந்து விடுகிறது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இப்படி கொள்கை கடவுள் உலகத்துக்கு சொல்லுது, நீ கடவுளை நம்புறதா இருந்தால் அவன் மட்டும்தான், அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல. அவனை ஆண் என்று சொன்னால்தான் அவருக்கு ஒரு பெண் தேவைப்படும், பெண் என்று சொன்னால்தான் ஒரு ஆண் தேவைப்படும். இதெல்லாம் தேவைப்படும் என்று உருவாக்குனவன் அவன் தான். நம்மளை வச்சுட்டு சிந்திக்கக்கூடாது. நம்மளை ஆண் என்றும் நம்மள பெண் என்றும் இறைவன் உருவாக்குனதுனால ஒரு ஆணுக்கு பெண் தேவைப்படுகிறது, பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுகிறார். இப்படிலாம் வேணும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை கடவுள் ஏற்படுத்தின எதற்காக ஏற்படுத்தினார்னு கேட்டால் இனப்பெருக்கத்திற்கு அது அவசியம். மனிதனை ஒவ்வொரு மனிதனையும் கடவுள் நேரடியாக படைக்க முடியும் என்றாலும் அப்படி படைக்காமல் ஒரு ஜோடியை படைச்சு விட்டுட்டு அது வாட்டுக்கு பல்கி பெருகிக்கிட்டே போக வேண்டும் என்று சொன்னால் ஆண் பெண் என்ற அந்த இன அடையாள வித்தியாசம் இருக்க வேண்டும். இதற்காக வேண்டி கடவுள் வந்து எல்லாத்துலேயும், மனிதர்களில் மாத்திரம் இல்லாமல், உயிரினங்களில் மாத்திரம் இல்லாமல், தாவரங்கள் வரைக்கும் அனைத்துலேயும் ஆண் பெண் என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்தி அவற்றுக்கு மத்தியில் ஒரு இணைப்பை உருவாக்கி அதன் மூலமாக சந்ததிகளை பெருக்கக்கூடிய வேலையை கடவுள் செய்கிறார். இதெல்லாம் வந்து மனிதனுக்கு சரி தேவை. கடவுள் வந்து அவர் நிறைய சந்ததிகளை பெருக்கி உண்டாக்கணுங்கிற ஒரு அவசியம் ஏதாவது இருக்குதா? அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லைங்கிறோம்? இப்போ நாம் உலகத்தில் வந்து சந்ததிகளை எதற்காக விரும்புகிறோம் என்று சொன்னால் நமக்கு முதுமை வரும், நமக்கு பலவீனம் வரும்,
நமக்கு இயலாமை வரும், கடைசியில் நமக்கு மரணமும் வந்துவிடும். அப்படி வரும்பொழுது நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த இந்த சொத்துக்களை எல்லாம் நம்மிலிருந்து பிறந்த ஒருத்தன் அனுபவித்தால் நன்றாக இருக்குமே, அதனால தான் பிள்ளை விரும்புகிறோம். எதுக்காக பிள்ளை வேணும்னு ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் நமக்கு கஷ்டப்படுத்துவார்கள், பிறகு நம்ம கவனிக்காமல் போய்விடுவார்கள் என்றெல்லாம் உலகத்தில் பார்த்தால் கூட அதையெல்லாம் ஒரு புறந்தள்ளி விட்டு நம்ம ஆசைப்படுகிறோம். எதற்கு ஆசைப்படுகிறோம்? நமக்கென்று ஒரு பிள்ளை, நாம் நம்முடைய இரத்தத்திலிருந்து நம்முடைய உயிரணுவிலிருந்து ஒரு குழந்தை உருவாகியிருக்கும் என்று சொன்னால் அது நம்மில் ஒரு பகுதி. அதனால் நம்முடைய வீடு வாச சொத்து சுகம் காசு பணம் தங்கம் எல்லாமே அந்த பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறதுனால தான் பிள்ளையை விரும்புகிறோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதித்து அப்படி போட்டு போனால் எவனோ சாப்பிட்டு போயிடுவான். அப்போ அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது கண்டிப்பாக பிள்ளைகளை ஆசைப்படுவதில் ஒரு நியாயம் இருக்கிறது. கடவுளுக்கு என்ன மரணிக்க போகிறார் அவர்? பிள்ளை கோடான கூட ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் எப்படி இருந்தார் அப்படி தான் இன்றைக்கி இருக்கிறார், இனியும் இருப்பார். இப்போ கடவுளுங்கிறவருக்கு வந்து மரணம் கிடையாது. மரணித்தா தானே அந்த இடத்த நிறைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். மரணமே இல்லையே அவருக்கு, மரணித்தவர் கடவுளாக இருப்பார். கடவுளுக்கு அடுத்த இலக்கணமே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், அல் ஹையுல் கையும், நித்திய ஜீவன். கடவுள்னா படைத்தவனாக இருக்கணும், ரெண்டாவது நித்திய ஜீவன், எப்போதும் ஜீவனாக இருக்க வேண்டும், செத்துறக்கூடாது, சாவு வரக்கூடாது. அவன் சாவுக்கு அப்பாற்பட்டவனாக இருந்தால்தான் அவன் கடவுள். அப்படி ஒரு இப்படி கடவுள் நம்புனாத்தான் அது பேர் கடவுள்ட அர்த்தம். கடவுள் செத்து போயிட்டார்னா அவர் என்ன கடவுள்? அவர் தன்னை காப்பாற்றிக்கிற முடியலை, நம்மளை எப்படி காப்பாற்றுவார்? கடவுள்னு நம்புகிறோம், அவரே மண்டையை போட்டார்னு சொன்னால் நம்மளை எப்படி அவர் காப்பாற்றுவார்? இப்போ நம்மையெல்லாம் காப்பாற்றக்கூடியவராக இருந்தால் அவருக்கு மரணம் வரக்கூடாது. துவக்கத்திலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ள அத்தனை பயோடேட்டாக்களும் அவர் கையில் இருக்க வேண்டும், உலகத்தினுடைய அத்தனை டீட்டெயிலும் அவர்கிட்ட இருக்க வேண்டும். அப்படியான ஒரு நம்பிக்கை கொண்டவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, கடவுளும் மரணிப்பார்னு நினைக்க மாட்டார்கள். அப்போ கடவுளுக்கு மரணம் இல்லை என்று சொன்னால் எதற்காக அவருக்கு வாரிசு? எதை தூக்கி சுமப்பதற்கு வாரிசு? சரி, மரணம்தான் வரலை, அவர் வந்து பலம் குன்றி விடுவாரா, முதுமை அடைந்து விடுவாரா? கடவுள் இந்த முதுமை சிந்தமையில் அவர் தான் நமக்கு உண்டாக்கியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் வந்து இந்த மனிதன் ஒரேடியாக நிரந்தரமாக இருந்துடக்கூடாது, பல்கி பெருகி கொண்டே இருக்கணும்னு அவர் விரும்பி அவர் என்ன செய்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு முதிர்ச்சியை ஏற்படுத்தி முதுமையை ஏற்படுத்தி கொண்டு அழித்து விடுகிறார். நம்ம பார்க்குறோம். அப்போ கடவுள் வந்து அன்னைக்கு நான் துரகாத்திரமாக இருந்தேன், வயசாகி போய்விட்டது, அதனால் இப்போ அந்த மாதிரி எனக்கு வேலை செய்ய முடியலை, எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைத்தவர் கடவுளா? அவருக்கே ஏழலைன்னு அவர் இப்படி கடவுளாக இருப்பார்? ஏழாத வந்தானே கடவுளை கூப்பிட போகிறான், அட எனக்கே முடியலடா, நீ என்னடா என்னை கூப்பிட்ற? அது கடவுள் கிடையாது. கடவுள்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கிறார் அப்படியே இருப்பார். அவருக்கு முதுமை கிடையாது, அசதி கிடையாது. குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படுகிறது, லா தவ்ஹுதுஹு சினத்துன் வலா நௌமுன். அந்த கடவுள் என்பவனுக்கு சிறு தூக்கமோ அசதியோ உறக்கமோ கிடையாது, சாவு கிடையாது, அப்போ நோய் கிடையாது, எந்த விதமான பலவீனங்களும் 24 hours குள்ள யோமின் ஹோஃபிஷான், 24 மணி நேரமும் அவனுக்கு அலுவல் இருக்கிறது. கடவுள்னு சொன்னால் நமக்கு தான் ஓய்வு வேணும், எனக்கு 8 மணி நேரம் தான் வேலை பார்ப்பேன். கடவுள் அப்படி முடியாது, ஏன் எந்த வினாடியிலையும் நடக்கிறது கவனிச்சுட்டே இருக்கணும், அவர் கீழே தான் எல்லாமே இயங்க வேண்டும். அவருக்கு தெரிஞ்சு அவருடைய அவருடைய கண்ட்ரோலில் அவருடைய ஆர்டர் படி தான் ஒட்டுமொத்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் நடக்கிற அத்தனையும் அவருடைய விரல் நுனியில் வைத்திருக்க வேண்டும். அப்படி அனைத்தையும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் கண்காணித்து கொண்டும் அப்படிலாம் இருந்தால் தானே கடவுள். அது நமக்கெல்லாம் இல்லாத ஒரு ஆற்றல் இருந்தால் தானே கடவுள்னு சொல்லுவோம். அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவராக கடவுள் இருப்பார்னு சொன்னால் அப்போ எந்த பலவீனமும் கிடையாது, அவர் தனியாகவே எல்லாத்தையும் பார்த்துருவார். அப்புறம் என்ன வந்து சப்போர்ட்டுக்கு புள்ள, அதுக்கு தான் பிள்ளை விரும்புவோம். ஒன்று வந்து செத்து போயிடுவோங்கிறதுக்காக பிள்ளையை விரும்புவோம், அல்லது நம்ம பலவீனமாகும் பொழுது நமக்கு சப்போர்ட்டாக பக்க பலமாக நம்ம பிள்ளை வந்து நிற்பான் என்பதற்காக பிள்ளை விரும்புவோம். கடவுளுக்கு என்ன பக்க பலமாக யாரும் தேவையா? அவர் தான் ஒரே மாதிரி தானே இருக்கார் எப்போவுமே, எப்பொழுதும் ஒரே மாதிரியாக, ஒரே ஆற்றலோட, ஒரே சக்தியோட, ஒரே வல்லமையோட, குறையாத ஆற்றலோட என்றென்றும் இருக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கு பிள்ளை அவசியமா? அப்போ நம்ம கடவுளை இஸ்லாம் இப்படி தான் உலகத்தை சொல்லுகிறது, நீங்கள் கடவுள் நம்பிக்கையில் எங்கே கோளாறு பண்ணுறீங்க என்று கேட்டால், நீங்கள் கடவுளுக்கு மனைவிங்கிறீங்க, மக்கள்ங்கிறீங்க அப்படி சொல்வதன் மூலமாக கடவுளுடைய வலிமை குறைக்கப்படுகிறதா இல்லையா? ஒரு மனிதன் வந்து சாவவே இல்லைன்னு வச்சுக்கணும், பேச்சுக்கு ஒரு 200-500 வருஷம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான், சாவவே இல்லை.
அப்போ அவனுக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, பிள்ளைக்கு பிள்ளை, எள்ளு பேரன் கொள்ளு பேரன் தள்ளு பேரன் பாட்டுக்கு அது பாட்டுக்கு அவன் வழியாகவே ஒரு 1000 பேர் உருவாகிடுவாங்க, 10000 பேர் உருவாகிடுவார்கள். இவ்வளோ பேர் அவனுடைய பிள்ளை குட்டிகள் தானே. இந்த பிள்ளை குட்டிகள்லாம் அவனுடைய சந்ததிகளாக இருக்கும் பொழுது இவர்கள்லாம் காலகாலத்துக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் அவருடைய சொத்துக்களை எப்படி யார் எடுத்துக்கொள்வார், இவர் யார் கவனிப்பார்னு வருமா இல்லையா? அப்போ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னால் கடவுளுக்கு வந்து எந்த வீக்னஸும் இருக்கக்கூடாது. நம்ம நம்பணும், கடவுளுக்கு பிள்ளை குட்டி இருக்குன்னு நம்பணும் என்று சொன்னால் அப்போ தான் நம்ம இப்போ கடவுளை நிறைய தேவைப்படுன்னு வருது. கடவுளுக்கு மனைவி வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு கடவுள் இனத்தில் தானே மனைவி வேணும். அப்படிங்கும்போது அந்த ரெண்டு கடவுள் தன்னால் உண்டாகிப்படுகிறது. அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கின மூணாவதாலும் கடவுள். அப்போ கடவுளுக்கு இந்த பிள்ளை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம எடுத்து விட்டோம் என்று சொன்னால் கடவுளுக்கு சந்ததி இருக்கும், தந்தை இருக்கும், அண்ணன் இருக்கும், தம்பி இருப்பான், மாமா இருப்பான், மச்சான் இருப்பான், இந்த கடவுள் தங்கச்சியை அந்த கடவுள் கட்டிக்கிட்டார், அந்த கடவுள் தங்கச்சியை இவர் கட்டிக்கிட்டார் என்றெல்லாம் சொல்லுவோம் என்று சொன்னால் அப்போ கடவுள் வந்து நிறைய உருவாகி போயிடுகிறார்கள். நிறைய உருவான பிரச்சனை இல்லை, நிறைய உருவாவதால் அது கடவுள் இல்லாமல் போயிடுறார். அவர் எப்போ நிறைய உருவாகி விடுகிறார்களோ அப்போ பிரித்து கேட்பான். ஒரு மகன் என்ன செய்வான், எனக்கு இந்தியாவை கொடுன்னு கேட்பான். இன்னொருமா எனக்கு அமெரிக்காவை கொடுத்துன்னு கேட்பான். அப்புறம் கொள்ளு பேரை வந்துக்கிட்டு எனக்கு ரஷ்யாவை கொடுன்னு கேட்பான். அப்புறம் ஒரு பேரை வந்துட்டு எனக்கு வந்து அரபு நாட்டெல்லாம் சவுதி அரேபியாலாம் கொடுன்னு கேட்பான். இன்னொருத்த என்ன செய்வான்டா, எனக்கு சந்திரனை கொடு, எனக்கு சுக்கிரனை கொடு, எனக்கு வியாழனை கொடு, எனக்கு புதனை கொடு, எனக்கு அதை கூட இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு போனால் இது எங்கே போய் முடியும்? ஏன்னா கடவுள்ண்டா அந்த ஆற்றல் அவருக்கு இருக்கும்ல. இப்போ கடவுள்னு சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆற்றல் இருக்கணும். நீ பார்க்குறோமா, நாங்களும் பார்ப்போம்ல, எங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவானா இல்லையா? அப்போ நம்ம எவ்வளோதான் பாசமாக பிள்ளை குட்டியில் வளர்த்தா கூட அந்த சொத்துக்கள்னு வரும்போது அண்ணன் தம்பிக்குள்ளே அடிதடி சண்டையெல்லாம் வந்து பிரிக்கிறாங்களா இல்லையா? ஒரு ஜான் இடத்துக்காக கொலையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் விஷயம்னு வரும் பொழுது இதெல்லாம் நடந்துடும் உலகத்தில். அப்போ நம்ம என்ன நினைக்கணும், கடவுளுக்கு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னால் அது கடவுளை கிடையாது. கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கடவுளாக இருக்க மாட்டார். அவருக்கு எப்போ அவருக்கு தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பாலுணர்வு அவருக்கு இருக்கிறதோ, அதுக்கு ஒரு இன்னொரு பொம்பளை தேவைப்படுகிறதோ, அவர் கடவுளாக இருக்க மாட்டார். அவர் செத்து போயிடுவாருங்கிற ஒரு பலவீன நிலையில் இருந்து அவருக்கு பிள்ளை தேவைப்பட்டால் அவர் கடவுளாக இருக்க மாட்டார். குறைஞ்சபட்சம் அவருடைய சில இலாக்காக்கள் பறிக்கப்பட்டுருமா இல்லையா? 10 கடை வச்சிருப்பார், 4 புள்ளை பெற்றவுன்னா 4 கடைக்கும் நான் எல்லாரையும் கொடுத்துட்டு ஒரு வீட்டில் வந்து உட்காந்துருவார். அவருடைய பவரை இல்லாமல் போய்விடும். கடைசியில் வயசான காலத்தில் வந்து பிள்ளைகளுக்கு இவர் அடிமையாக மாறிடுவார். பிள்ளைகள் முதலாளியாக போயிடுவாங்க, இவர் அடிமையாக இருப்பார். இப்படி தானே இருக்குது, இப்படி தானே எல்லாத்துக்கும் இருக்குன்னு. இப்போ கடவுளுங்கிறது பெரிய பவரை விடுவாங்களா? சாதாரண விஷயமா? அற்பமான சொத்துக்களுக்கே சண்டை வரும் பொழுது எவ்வளோ பெரிய பவரு. எத்தனைய மன்னர்கள் வந்து தகப்பனார் வந்து ஆட்சிக்கு வர்றது தடையாக இருக்கனால தகப்பனாரை கொலை செஞ்சுட்டு ஆட்சிக்கு வந்த மகன்கள்லாம் இருக்கிறார்கள். தந்தையை சிறையில் அடைத்து விட்டு ஆட்சிக்கு வந்த மன்னர்கள்லாம் இருக்கிறார்கள். பிள்ளை தான், பிள்ளையாக இருந்தாலும் இந்த அற்பமான ஒரு பதவியை பெறுவதற்கு இந்த தந்தை தடையாக இருப்பார் என்று சொன்னால் அந்த தந்தைக்கு நான் வந்து வேட்டு வைக்குவேன். இந்த அற்ப பதவிக்கு இப்படி இருக்கும் என்று சொன்னால் கடவுள் பதவிண்டா சும்மாவா? இப்போ கடவுள் பதவியில் போட்டி போட்டால் என்ன ஆகுறது? அப்போ புள்ள கடவுளை அப்பன் கடவுளை காலி பண்ணிடுவார். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபு தாகிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 0444218002020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹித் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441 41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி.
தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துர் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன்மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1. மேலப்பாளையத்தில் பிகே பேசுகிறார். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொது கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் NTF தலைவர் பிகே உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். இன்ஷா அல்லா, ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை. SP பட்டினம். தொண்டியில் இருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ், 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. அந்த மாதிரிலாம் இதை காலி பண்ணால் தான் நம்ம முழு ஆதிக்கம் செலுத்த முடியும்ண்டு. இவர் காலி பண்ண நினச்சி காலி பண்ணிட்டாலும் அவர் கடவுளாக இருக்க மாட்டார். அவர் இவரை காலி பண்ணாலும் கடவுளாக இருக்க மாட்டார். குழப்பம். அதாவது இப்போ கடவுளுக்கெல்லாம் வந்து தனித்தவன்ட நம்பாமல் புள்ள குட்டி மாமா மச்சாண்ட நம்பினோம் என்று சொன்னால் அது வந்து கடவுளை நம்புகிற மாதிரி இல்லை. நம்மளை மாதிரி ஒரு மனிதனாக பார்க்குறோம் கடவுளை, அவ்வளவுதான். இந்த மாதிரியான ஒரு குழப்பம் இல்லாமல் இந்த கொள்கை சரியானதாக தெரிகிறதா, அந்த கொள்கை சரியானதாக இருக்கிறதா. கடவுள்னு சொல்லி கொடுக்குறோம். இது கடவுளுடைய மனைவிங்கிறோம், இது கடவுளுடைய பிள்ளைங்கிறோம், கடவுளுக்கு இத்தனை பிள்ளைங்கிறோம், இது ஒரு கடவுள் தங்கச்சியை ஒரு கடவுள் கல்யாணம் பண்ணாருங்கிறோம். இப்படிலாம் நம்ம நம்பணும் என்று சொன்னால் இது நம்மளை மாதிரி அவரை பார்க்குறோமா அல்லது கடவுளாக பார்க்குறோமா? நம்மளை மாதிரி ஒரு மனிதராக அவரை சித்தரிக்கிறோமே தவிர நாம் கடவுளை நம்பலைன்ற அர்த்தம். நம்ம எதையோ கடவுள் நினைத்து கொண்டிருக்கிறோம். கடவுள் இப்படி இருக்க மாட்டா, இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் கடவுள் இல்லை. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டும். அதுபோக இப்போ ஒரு மனிதகுல தோற்றத்துக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. என்ன வரலாறு இருக்கிறது? இந்த பைபிள் அவங்களுடைய கணக்குப்படி சொன்னீங்கன்னா ஒரு 10,000-20,000 வருஷத்துக்குள்ளே அந்த உலகம் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இஸ்லாமிய இதில் வந்து அந்த கணக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இன்னாருக்கு இவர் பிறந்தார், அன்னாருக்கு அவர் பிறந்தாருங்கிற ஒரு பட்டியல் வந்து கிறிஸ்துவ நம்பிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமிலேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் அப்படி வந்துச்சிங்கன்னா ஒரு 50-60 தலைமுறை வருகிறது. ஒரு 5,000-10,000 வருஷத்துக்குள்ளே அந்த வரலாறு ஆரம்பிச்சிடும். இஸ்லாத்தில் சொல்லப்படலை, எப்போன்னு சொல்லப்படலை. சயின்டிஃபிக்காக எடுத்தால் சில 100,000 முன்னாடி முதல் மனிதன் தோன்றியிருப்பான் சொல்லி அந்த சில எலும்பு கூடுகள்லாம் எடுத்து அதில் வந்து கார்பன் டெஸ்ட்லாம் பண்ணி இவ்வளோ ஆகியிருக்கும்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ காலம் அப்படி இப்படி இருந்த ஒரு மனித குலம் வந்து இன்றைக்கி வந்து 800 கோடி அளவுக்கு வந்து விட்டார்கள். அன்றைக்கி தோங்கின 1,000,000 முன்னாடி அல்லது 1,000,000 முன்னாடி உருவாக்கப்பட்ட மனிதனை இன்றைக்கு உலகத்தில் வந்து 800 கோடியாக இருக்கிறான். ரெண்டு பேரில் ஆரம்பித்தது வந்து 800 கோடி அளவுக்கு இன்றைக்கி வந்து விட்டது உலக ஜனத்தொகை. அப்போ ரொம்ப ரொம்ப பிற்காலத்தில் வந்த மனிதனை 800 கோடி இருந்தால் இப்போ கடவுளுக்கு புள்ள இருந்தால் எத்தனை கோடி இருக்குன்னு. மனிதனுக்காவது சில பேருக்கு புள்ள இருக்கும், சில பேருக்கு புள்ள இல்லாமல் இருக்கும், அந்த மாதிரியான பலவீனங்கள்லாம் இருக்கிறது. அப்படி இருந்தால் 800 கோடி ஒடியாந்துருச்சு. கடவுள்னு சொன்னால் அவருக்கு புள்ள இல்லாமல் இருக்குமா? நினச்ச போடலாம் புள்ள பெறுவார் அவர். அந்த பலவீனம் இருந்தால் அவர் கடவுளை இருக்க மாட்டார். அப்போ கடவுள் வந்து குழந்தை பெற்றார் அப்படின்னு நம்ம சொல்ல போனோம் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கெல்லாம் முன்னாடி லட்சம் புலட்சம் கோடானு ஆண்டுகளாக இருக்கிற கடவுளாக இருந்தால் அது 8,000 கோடியாக இருக்குன்னு. 800 கோடியாக இருக்குது நம்ம மனிதனுடைய 800 கோடின்னு சொன்னால் 800 கோடி கடவுளும் உலகத்தில் இருப்பாங்க. கடவுளுடைய மகன் பேரன் கொள்ளு பெண்ணு பரம்பரையாக வருதுன்னு வைங்க, அது பாட்டுக்கு பல்கி பெருகி ஒரு மனுஷனுக்கு 100,000 கடவுள் இருப்பாங்க. இந்த பிரித்து கொடுத்தா கடவுள் எவ்வளோ இருப்பாங்க? கடவுள் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு 100,000 கடவுள் இருப்பாங்க. இந்த கால்குலேஷன் பண்ணி பார்த்து அவர் ரெண்டு பேரை வச்சு ஒரு கடவுள் ஆம்பளை கடவுள் பொம்பளையும் வச்சு அதை ஒரு 200-500 கோடி வருஷம்னு வச்சுக்கிட்டா அதுக்கு முந்தினவன் கடவுள். ஒரு பேச்சுக்கு ஒரு 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தார்கள்னு கணக்கு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே இப்போ ஒரு ஆளுக்கு ரெண்டு பிள்ளைன்னு பெருக்கி வந்துக்கிட்டு இருந்தால் கூட
கம்ப்யூட்டர்லேயும் சூப்பர் கம்ப்யூட்டர்லையும் அடங்காது, அவ்வளோ நம்பர் வந்துடும். அப்போ அவ்வளோ இருக்கிறாங்களா கடவுள், அதையும் அவர் ரெண்டு மூணு முடிச்சிடுறாங்க, மகனோட முடிச்சிடுறாங்க. மகனும் கடவுள் தானே, அவருக்கு பிள்ளை இருக்கணும்ல, அவர் கடவுள் தானே, அந்த பிள்ளையும் கடவுள் தானே, அவருக்கு பிள்ளை இருக்கணும்ல, அது எங்கே ஏன் முடிச்சு வைக்கிறீங்க? பிள்ளை இருக்கு, கடவுளுக்கு பிள்ளை இருக்குன்னா எல்லாம் கடவுள் தானுங்க. அப்போ அதை முடிச்சு எங்கே முடிச்சு வைக்கிறீங்களோ அப்போ தான் வழங்கிக்கொள்ளணும். இது நம்ம தான் உண்டாக்கியிருக்கிறோம், நிஜமில்லை. நிஜமாக இருந்தால் முடியக்கூடாது. கடவுள் பிள்ளை பெற்ற மாதிரி கடவுளுடைய பிள்ளையும் பிள்ளை பெறுவார், கடவுளுடைய பேரனும் பிள்ளை பெறுவார், பேரனுக்கு பேரனும் பெறுவார், பெற்றுக்கிட்டே இருப்பார். அப்படிங்கும் பொழுது நம்ம சமகாலத்திலையும் பிள்ளை பெற்றுருப்பார்ல, அதை கடவுளாக்கிட்டு போயிடலாமே. அப்போ யார் அவர் இல்லை? அப்போ இந்த கடவுள் பல கடவுளுங்கிற நம்பிக்கை வந்து உருவாகிறதுக்கு என்ன அடிப்படை விஷயம்னு கேட்டால், கடவுளுக்கு மனைவி மக்கள்னு நம்மளாக தப்பாக விளங்கிட்டோம். அது தப்பாக, கடவுளுக்கு மனைவி மக்கள் நினைக்கிறத கடவுளை பலவீனமாக்கும். கடவுள் என்பவன் தனித்து நிற்கிறவன், அவனுக்கு அந்த மனைவியோட சேர்ந்தாதான் எனக்கு இன்பம் கிடைக்கும் என்றிருந்தால் அவன் கடவுள் கிடையாது. அவனுடைய தேவைக்கு இன்னொருத்தி தேவைப்படுகிறாள்னு வந்து அவன் கடவுளா? அவன் வந்து சுயம்பு, எதுவுமே அவனுக்கு தேவையில்லை, அவனாகவே எல்லாத்தையும் நிற்க வேண்டும் அப்படிங்கிற இந்த சிற்றின்பத்தின்பால் நாட்டம் உள்ளவனாக அவன் இருப்பானேயானால் அப்போ வந்து அது கடவுளுங்கிற தன்மைக்கு அது இழுக்கு, கடவுள்னு அப்படி இருக்கவே கூடாது அப்படின்னு வழங்கினோம் என்று சொன்னால் பல கடவுள் கொள்கை வரவே வராது. ஒரு கடவுள் சரிதான், புள்ள குட்டின்னு சொல்கிறாங்களா, அது கடவுளை பற்றினது இல்லை, ஏதோ ஏதாவது எழுதி ஒரு சம்பவங்கள். இதெல்லாம் எப்படி வருகிறதுன்னு கேட்டால், வரலாறில் சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சாதனை படைத்திருப்பார்கள். இப்போ நான் ஒரு ஜாதியை சேர்ந்தவன் வைத்துக்கொள்ளுங்கள், என்னுடைய ஜாதியில் உள்ள ஒருத்தன் முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன்னு ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தன் வீர தீர பராக்கிரமம் செய்யக்கூடிய ஒருத்தனாக இருந்திருந்தான் என்று சொன்னால் அவனை அந்த காலத்தில் உள்ள என் இனத்தார்கள் மதித்திருப்பார்கள். அடுத்து வரவர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக மதிப்பார்கள். அடுத்து வரக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மதிப்பார்கள். அடுத்து வரக்கூடியவர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மதிப்பார்கள். மதித்து போட்டு கடைசியில் அவர் கடவுள்னு ஆக்கி விடுவார்கள். அப்போ பல 100 ஆண்டுகளாக ஒரு கடவுளாக வணங்கப்பட்டு மதிக்கப்பட்டு வந்து விடுவார். அப்போ அதனால தான் இப்படி ஏதோ முக்கியமான ஒரு உங்கள் அந்த சமுதாயத்தில் ஏதோ சேவை செஞ்சவராகவோ, ஆட்சி புரிந்தவராகவோ, ஆன்மீக கருத்துக்களை சொன்னவராகவோ, அந்த சமுதாயத்தின் விடுதலைக்கு பாடுபட்டவராகவோ, அந்த சமுதாயத்துக்கு நற்கருத்துக்களை சொன்னதாகவோ, அந்த சமுதாயத்துக்கு ஒரு பாதுகாவலராகவோ, ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒருவர் தலையெடுப்பார் என்று சொன்னால் அவரை நம்ம மதித்து காலப்போக்கில் என்ன மாதிரி ஆக்கிடுவோம் என்று சொன்னால் கடவுள்னு ஆக்கியிருக்கிறோம். அதனால தான் புள்ள குட்டிகளாம் வருது. எதனால் மனைவி மக்கள்லாம் வருது? நாம் வந்து நம்ம மதிக்கிறவங்க கெட்டவங்களாம் இருக்கும், நல்லவங்களாக இருக்கலாம். நல்லவங்கள தான் மதிப்போன்னு சொல்ல இயலாது. ஆனால் நம்ம பாரு நல்லவங்களா, அவன் பார்வையில் வந்து அவர் ஒரு ஹீரோ, அவர் ஒரு நம்மளை நமக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லும் பொழுது அவரை வணங்கக்கூடியவர்களாக, அவரை மதிக்கக்கூடியவர்களாக ஒரு சாரார் ஆரம்பத்தில் உருவாவார்கள். அது காலப்போக்கில் எங்கே முடியும் என்று கேட்டால் அவர் அப்படி கடவுள் நிலையில் கொண்டே வைக்கணும்னு புரியும். அப்படி சொன்னதுனால தான் அந்த கடவுளுக்கு மனைவியை சொல்ல முடிகிறது. எதனால் மனைவி வர்றாங்க? அவ மனுஷன்தானே அவரே, அதை மறைக்க முடியலை. அவர் மனைவி, அவருக்கு ஒரு கடவுள் ஒரு சர்டிஃபிகேட்டை கொடு, அவருடைய பிள்ளைக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடு, அதுக்கு பிறகுலாம் வரலாறு இருக்காது. அப்புறம் சாதாரண ஆளாக இருப்பாங்களா, வரலாறு எழுதப்படாது. அதனால ஒரு மகனோட மொழி முடிச்சு கொடுவார்கள். இப்படி தான் உண்டாயிருக்குமே தவிர ஏதோ நன்மக்கள் அல்லது நன்மக்களாக கருதப்பட்டவர்கள், உண்மையில் நன்மக்களாக இருக்கலாம் அல்லது நன்மக்களாக கருதப்பட்டவர்களாக இருக்கலாம், யாரால் எல்லாம் கருதப்படுகிறார்களோ அவரவர்கள் தாங்கள் மதிக்கிற அந்த நன்மக்களை அல்ல நன்மக்களாக இல்லாமல் இருந்து நன்மக்கள் என்று நம்ம கருதக்கூடியவர்களை காலப்போக்கில் கடவுள் பட்டம் கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லாமல் இப்படி கடவுளுக்கு மனைவி மக்கள் வருவாங்க? கடவுளுங்கிற அந்த கான்செப்டுக்கு மனைவி மக்கள் வராது தானே? அதனால் கடவுள்னு நம்ம ஆக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்குறோம். இதுக்கு நம்ம சான்றாக ரொம்ப தூரம்லாம் போக வேண்டியதில்லை. நம்ம புத்தர் இருக்கிறார், புத்தர் வந்து அவருக்கு அவருடைய கொள்கை என்ன? அவர் அன்பே சிவம்னு சொன்னார், அன்பே கடவுள். கடவுள் அது நாத்தியம்னு அர்த்தம். அவர் பேசுனது என்னது? கடவுள்னா அவனுக்கு கிடையாது, அன்பு தான். உயிர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், ஈ எறும்புக்கு கூட எந்த ஒரு தொல்லையும் கொடுக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னா அந்த இப்போ அந்த காலத்துலலாம் அந்த குருமார்கள் என்ன செய்வாங்க, தங்களுடைய ஆடைகளை கீழே தரையில் இழுபடி மாதிரி நடத்தி கொண்டு என்ன செய்வாங்க நடப்பாங்கன்னு, அது எறும்புலாம் கூட்டி விட்டு தான் அப்புறமே நடப்பாங்க, எறும்பு கூட மிதிச்சிடக்கூடாது. இப்படியெல்லாம் ஒரு ஒரு கருத்தை ஒரு கான்செப்ட் அவருக்கு இருந்திருக்குது. அது பொருந்துமா பொருந்தாதா அந்த ஆய்வுகளும் போகவில்லை. அவர் கடவுளை சொல்லலை, கடவுள்னு அப்போ தேடிட்டு இருக்கிறீங்க, அன்பு செலுத்துங்கப்பா, ஒருத்தர் கொடுத்து அன்பு செலுத்துறீங்கல்ல அதுதான் கடவுள்னு சொன்னார்ல. அவரே கடவுளானார், அவர் வந்து தன்னை கடவுளாக்கும்படி சொன்னார். அவர் தான் அது மாதிரி கான்செப்டை எதிர்த்தவர் தானே.
கடவுள்னு சொல்லி கொண்டு இவர்கள் வணங்குற வழிபாட்டு எல்லாத்தையும் எதிர்த்து கொண்டு அன்பே கடவுள்னு சொல்லி ஒரு தனியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை தூக்கி எறிந்து விட்டு அவர் அன்பே கடவுள்னு சொல்லி ஒரு வழிமுறையை சொன்னார்னு சொன்னால் அதிலேயே பிடித்து கொண்டு நிற்கணுமா இல்லையா? அன்பே கடவுள் கடவுள் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் அந்த அன்பே கடவுள்ங்கிற சொல்லி தந்தவர் தானே, அவர் தானே எங்களுக்கு கடவுள்னு ஆக்கிறாங்களா இல்லையா? அவருடைய பல்லுக்கு கோயில், அவருக்கு அது அவருக்கும் அந்த கோயில் நின்ற கோயில்னு சொல்லி தவம் இருந்த இடத்துல கோயில் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் அதை போய் கும்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சா இல்லையா? அவர் கடவுள்னு சொன்னாரா தன்னையே கடவுள்னு அவர் சொல்லவே இல்லை, ஆனால் கடவுள்னு ஆக்கிட்டாங்க. எதுனாலும் மதிச்சுட்டு ஆக்கிடுவாங்க. எப்போ ஒருத்தரை வந்து அவங்க மதிச்சிட்டாங்களோ, அவர் கடவுள் இல்லைங்கிற கருத்தை சொல்லிட்டு இறந்தாலும் சரி, அவரையும் என்ன செய்வார்கள்? கடவுளாக்கி விடுவார்கள். ஏன் இந்த ஈவர பெரியார் அவர்கள் இருந்தார்கள், அவர் சீர்திருத்தஞ்சு கடவுள் இல்லைன்னு எழுதியே வச்சார். அவருடைய சிலைகளுக்கு இல்லையெல்லாம் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை வணங்கியவன் காட்டுமிராண்டி, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்ன்னு சொன்னார். எவ்வளோ தெளிவாக எழுதி வச்சார் அவருடைய கொள்கை, அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவரை ஒரு கடவுள் நிலைக்கு எவ்வளோ நெருக்கி கொண்டு வந்துட்டாங்கள்ல, இன்றைக்கி கடவுள்னு வார்த்தையை சொல்லலையே தவிர, அந்த அவருடைய இடத்துல கொண்டு சிலைக்கு மாலையை போட்டால் என்ன அர்த்தம்? அவருக்கு எதாவது அந்த சிலைக்கு சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். அது ஒரு கல்லுன்னு நினச்சி அது போய் மாலையை போடலாமா? இந்த மாலையை போடுவது அவருக்கு தெரியுமா? இவரை பெரியார்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து நம்மளுக்கு இந்த மாலை போடுகிறார்னு விளங்கிடுவார். அவர் ஆயாச்சு, கடவுள் ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போனீங்கன்னா அவர் நல்ல தாடிகள்லாம் அவர் வச்சுருந்தாரா, அவர் முனிவர் மாதிரி ஆக்கிடுவாங்க. இன்னொரு 500 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஈவர பெரியார் முனிவர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்லி, பெரிய தவம் செய்து தாடியெல்லாம் பெருசாக வளர்ந்து அப்படின்னு ஒரு கதையை கட்டி விட்டு சொல்லுவார்களா இல்லையா? அப்போ ஏன் அந்த பெரியார் மலர் உலை வைக்கிறாங்க? பெரியாருக்கு போய் பெரியார் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி விட்டு உரைய ஆரம்பிக்கிறேங்கிறாங்க. அப்போ அந்த கல்லில் வணங்கக்கூடாதுன்னு இந்த கல்லை வணங்குறீங்கன்ற கேள்வியெல்லாம் கிண்டலுக்குன்னு ஆளாகுறாங்க அவங்க. அதுக்கு நம்ம வரலை, ஏ ஆக்கப்படுறாங்களா இல்லையா? இப்போ அண்ணாவுடைய சமாதியில் வந்து பத்தி சாம்பிரான்லாம் கொண்டு போய் கொளுத்திட்டு இருந்தாங்களா இல்லையா? அண்ணாங்கிற ஒரு கடவுள் தன்னை கடவுள் சொன்னாரா? கடவுள் தன்மை ஒரு அரசியல்வாதி, நாட்டை கொஞ்ச நாள் ஆட்சி பண்ணார், நல்ல தமிழுக்கு தொண்டு செஞ்சார், சில பிற்பட்ட மக்களுக்கு திட்டங்களை தீட்டினார், அது அப்படின்னு வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கலாம். அதோடு நிறுத்தி கொண்டால் ஓகே, அவர் செஞ்ச சாதனைக்கு அவரை புகழ்றது என்பது சரி. அதோடு நின்றார்களா? இல்லை. அவர் இறந்த உடனே அவர் அடக்கம் செஞ்ச இடத்துல போய் என்ன செய்கிறாங்க? அதில் போய் பத்தி சாம்பிரான்லாம் வாங்கிட்டு போய் போகும்போது செருப்பெல்லாம் கழட்டிட்டு போகணும்னு இவர்களே அரசாங்கமே சேர்த்துக்கொண்டு அதை ஒரு புனிதம் இருக்கிற மாதிரி, கோயிலுக்கு கொடுக்குற புனிதம் மாதிரி அவர்கள் ஒரு புனிதத்தை உண்டாக்கி வைத்து அவங்க அப்படி செய்யும் பொழுது அவர் கடவுளாகிட்டாரா இல்லையா? கடவுள் மாதிரி ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் நாள் எம்ஜிஆர்லாம் கடவுள் ஆயிடுவார், ஜெயலலிதாவெலாம் கடவுள் ஆயிடுவாங்க. அவங்களாம் கடவுளுக்கு தொண்டாட்டினவங்களா, கடவுளை பற்றி பேசினவங்களா, கடவுளுக்கு சேவை செஞ்சவங்களா? இல்லை, அப்படி கூட கிடையாது. ஏதோ ஒரு புகழ் அடைஞ்சவர்கள், ஏதோ ஒரு வகையில் ஒரு சாராருடைய புகழுக்கு அன்புக்கும் உரித்தானவர்களாக இருந்தார்கள். அதை அந்த எல்லையை தாண்டி என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டத்தில் மாறிடுவாங்க. இப்போ ஒரு கட்டம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். ஒரு இப்படித்தான் பல கடவுள் வந்திருக்க முடியுமே. அதனால நம்ம பார்க்குறோம் பல கடவுள்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் மனைவி, மக்கள், அண்ணன், தம்பி, இந்த மாமா மச்சான்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. அப்போனா என்னவா இருக்கிறது? அவங்க நன்மக்களாகவோ அல்லது புகழடைந்த மக்களாகவோ இருந்திருப்பார்கள். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதனால தான் முகமது நபி சொன்னார்கள், உங்களுக்கு முன் வந்த சமுதாயம் இறை தூதர்களை, என்னை போல இறை தூதர்கள் வந்தாங்களே, அந்த இறை தூதர்களை இறந்தவுடனே அவர்களை அடக்கம் செய்து அதை கடவுளாக்கி விட்டார்கள். எனக்கு அப்படி செய்து விடாதீர்கள், தெளிவாக சொன்னாங்களா? அல்லாஹுல் யஹூத வன் நசாரா இத்தகது குபுர் அம்பியாகி மசாஜி, தங்களுடைய இறை தூதர்களை அவங்களுடைய அடக்கஸ்தலங்களை எல்லாம் வணக்கஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார்கள். எனக்கு அப்படி செய்யாதீர்கள், என் அடக்கஸ்தலத்தை வழிபாட்டு தலம் ஆக்காதீர்கள் என்று முகமது நபி எச்சரித்ததுக்கு என்ன காரணம் பார்க்குறாங்க. இல்லைன்னா இப்படி தான் கடவுள் உண்டாயிருக்கு. பல கடவுள் உண்டானலாம் பார்த்தா முகமது நபி இப்படி சொல்லாமல் போயிருந்தால் முகமது நபி வணங்கக்கூடிய ஒரு சமுதாயமாக உருவாகியிருப்பார்கள். முகமது நபி அவர்கள் அந்த தங்களுடைய படத்தை கூட உருவப்படம் கூட இல்லாமல் ஆக்கி என்னை வழிபடக்கூடாது, என் காலில் விழக்கூடாது, என்னை கும்பிடக்கூடாது, என்னிடத்தில் நான் மனிதன்தான், உங்களைப் போல மனிதன்தான், கடவுளுடைய எந்த தன்மையும் என்னிடத்தில் கிடையாது என்று அவர்கள் சொன்னதுனால் இந்த ஓரிரை கொள்கையை காப்பாற்றுகிற விதமாக நல்ல அடித்தளத்தை, அஸ்திவாரத்தை போட்டுவிட்டு சென்ற காரணத்தினால் இங்கே நாங்கள் மனிதர்களை கடவுள் ஆக்கவில்லை. அப்படி இருந்தும் கூட இந்த அறியாத மக்கள் முஸ்லீம்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த பேசிக்கு விளங்காமல், இஸ்லாத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நியாயப்படுத்த முடியாது, பேசிக்கை விளங்காமல் நாகூர் ஆண்டவர், ஏர்வாடி ஆண்டவர்னு மனிதர்கள் 400-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்து மரணித்தவர்களை போய் என்ன செய்கிறாங்க, கடவுளாக நினைத்து கொண்டு அதை கும்பிடுகிறவர்களும் இருக்கிறார்கள். அது இஸ்லாத்துக்கு எதிரானது, குரானுக்கு எதிரானது, முகமது நபியுடைய போதனைக்கு எதிரானது. அப்படி இப்படி இவ்வளோ கட்டுப்பாடு இருந்துமே இப்படி செய்கிறத பார்க்குறோமே,
இந்த கட்டுப்பாடெலாம் இல்லாட்டி அந்த மதத்திலே அந்த வாசல் திறக்கப்பட்டிருந்தால் என்னவெல்லாம் ஆயிருக்கும்? அடைக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாத்தில் அந்த வாசலில் இருக்கு, அடைச்சாச்சு. முகமது நபியை கடவுளாக்க மாட்டாங்க, முகமது நபியை கும்பிடக்கூடாது, முகமது நபியே எங்களுக்கு நோயை தீர்த்துருங்கன்னு கேட்கக்கூடாது, கடவுள்தான் கேட்கணும். இந்த மாதிரி எங்களுக்கு அவர்களை வழிநடத்தி சென்ற காரணத்தினால் முகமது நபியை மதிப்போம், வணங்க மாட்டோம். முகமது நபி மனிதர், வழிகாட்டியான மனிதர், இறைவன் அல்லாதான், இப்படி நாங்கள் நம்புகிறோம். இந்த மாதிரியான ஒரு நிலையில் வந்த எச்சரித்ததும் எதற்கென்றால், நீங்கள் மனிதன்களை கடவுள் ஆக்கியிருக்கிறீங்க, மனைவி மக்கள்னு எங்கே வந்து விட்டதோ அதில் விளைவிக்கிறோம்னு ஒரு கோட்பாடை சொல்கிறது. இது வந்து நல்ல கோட்பாடா? இப்போ இது வந்து கடவுளுக்கு புள்ள குட்டி இருக்குன்னு சொல்லி அந்த கடவுள் விஷயத்தையே ஒரு கேலி கூத்தாகி கடவுள் மறுப்பாளர்கள் உண்டாவதற்கு காரணமானதாக இருக்கிற நம்பிக்கை சரியானதாக இருக்குமா? இதுதான் காலத்தை வென்ற கொள்கையாக இருக்கிறது. அதுபோக இந்த பல கடவுள் நம்பிக்கை உண்டாததற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கிறது. அதற்கு இஸ்லாம் என்ன மாதிரி தீர்வை சொல்கிறது என்பது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.